பிரபாகரன். உங்கள் பிஎஸ் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்து மேதகு திரைப்படத்தை பேப்பர் வியூ முறையில் காண தவறாதீர்கள். தமிழ் சினிமாவோட டாப் 10 நடிகர்கள்ல ஒருத்தரா வலம் வர்றவர் தான் நடிகர் தனுஷ். இவரோட நடிப்புல கடந்த ஏப்ரல் மாதம் வெளியான கர்ணன் மக்கள் மத்தியில ஒரு மிகச்சிறந்த விமர்சனங்களை பெற்றது. இவரோட நடிப்புல வெளியான ஜெகமே தந்திரம் மக்கள் மத்தியில ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றதுன்னே சொல்லலாம். பாசிட்டிவும் கிடைச்சது, நெகட்டிவும் கிடைச்சது. சோ இப்போ இவரோட நடிப்புல அடுத்தடுத்து தி கிரே மேன், நானே வருவேன், டி 43 உள்ளிட்ட படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு நடிகர் தனுஷ். இந்த சிச்சுவேஷன்ல ஜே ஜெயலலிதா, ரஜினிகாந்த் உள்ளிட்ட முக்கிய நபர்களை தொடர்ந்து சென்னை போயஸ் கார்டன்ல நடிகர் தனுஷ் சொந்தமா ஒரு பெரிய இடம் ஒன்னு வாங்கியிருக்காரு. அங்க தனுஷ் புதிய வீடு கட்ட கட்டிட பணிகளை தொடங்குறதுக்காக நடத்தப்பட்ட பூஜையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அவரோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கலந்துகிட்டது நமக்கு தெரியும். இந்த சிச்சுவேஷன்ல தனுஷ் அவர்களுடைய புதிய வீடு 150 கோடி செலவுல கட்டப்பட இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த வீட்டுல ஒரு நீச்சல் குளம், ஒரு முழுமையான உடற்பயிற்சி கூடம், ஒரு உட்புற விளையாட்டு வசதி, எதிர்கால தொழில்நுட்பத்தோட கூடிய ஹோம் தியேட்டர்னு பல ஃபெசிலிட்டிஸ் அந்த வீட்டுல இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட அந்த வீட்டோட பணிகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஆண்டு தொடக்கத்துல பிரம்மாண்டமா வீடு திறப்பு விழா நடத்த இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. தனுஷ் அவர்களுடைய நடிப்புல வெளியான படத்துல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானே வருவேன் படத்தை பாக்குறதுக்கு யாரெல்லாம் ஈகரா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா பர்சன்ஸ் லைஃப்ல நடக்கிற எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சினி உலகம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் உபயோகப்படுத்துங்க, சமூக இடைவெளி கடைபிடிங்க, சுத்தமா இருப்போம், இந்த கொரோனாவை விரட்டுவோம். அந்த இந்தி பாடலுடைய மோகத்தை அடிச்சு விரட்டின பெருமை இளையராஜா வச்சு. என்ன இளையராஜாப்பா, 1000 இருந்தாலும் ஜி ராமநாதன் எம்எஸ் ரெஞ்சிலாம் வர முடியாது அப்படின்னு ஒரு வாத்தி விட்டார்.